Good morning. Welcome to Market Today by ECTRA TR Arulrajhan. Today is 25th January 2023. Over naalum kaalaiyila pre market information kuda share panikrom. Market nilavarthu paakalam. US portha varaikkum nethike oru periya maatram illada naalagum eduthukolla vendum. Dow Jones vandu 0.31% eriyum. S&P 500 Nasdaq pondravala konjam marginally down appdi paakrom. Agave idu vandu oru late lecture market appdi solluvom. இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு மார்ஜினலி அப் பெரிய அளவில் ஏற்றம்னு சொல்ல முடியாது பட் தேர் ஆல் ட்ரேடிங் இன் கிரீன் ஓரளவுக்கு ஒரு சிறிய ஏற்றத்துடன் தற்போது ஏறி வியாபாரமாகி வருவதை நம்ம பார்க்குறோம் அதே நேரம் எஜெக்ஸ் நிப்டி அப்படின்றது எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினலி கேப் டவுன் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் மார்ஜினலி கேப் டவுன் இது வந்து எக்ஸ்பைரி தினம் அப்படின்றதுனால நிறைய இன்னைக்கு வாலடாலிட்டி எதிர்பார்க்கப்படுகிறது எஃப்ஐஸோட வந்து செல்லிங் இன்னும் ஒருவேளை கூடினால் இது வந்து இப்ப டவுன் சைட் நிறைய வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக பார்க்கிறோம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் அதே ரேஞ்ச் தான் 17,800 கீழே 18,300 மேல இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் தொடர்ந்து இன்னமும் வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது வந்து இப்போ 3.45 ஒரு மார்ஜினல் டிஃபரன்ஸ் தான் ஒரு 0.5 அந்த அளவுக்கு தான் டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய அதுவும் அதே எல்லைக்கிட்ட அருங்காமையில் தான் வியாபாரமாகி இன்னும் தங்கம் வலிமையாக இருப்பது பங்கு சந்தை ஒருவேளை அடுத்த கட்ட இறக்கத்திற்கு தயாராகலாம் என்பதை கோடிட்டு காட்டுவதாக கூட எடுத்துக்கொள்ளலாம் யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 காசு வந்து நம்மளுடைய ரூபாயானது டிப்ரிஷியேட் ஆகிருக்கிறத பார்க்குறோம் ஸோ 81.45 81.60 மாறி இருக்கிறது அதே மாதிரி உள்நாட்டு நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து காலாண்டு முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன முக்கியமாக வங்கித்துறை சார்ந்த காலாண்டு முடிவுகள் வலிமையாக தரக்கின்றன அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று கொஞ்சம் அவங்களுடைய செல்லிங் அப் பண்ணியிருக்கிறாங்க 760 கோடி என்ற அளவிற்கு அதே சமயம் பிஐஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அந்த பையிங் லெவலில் கணிசமான அளவு கூட்டியிருக்கிறாங்க அதாவது சந்தை பெரும் இறக்கத்திலிருந்து தவிர்க்கப்பட்டது அப்படின்னு நேற்று பார்க்குறோம் இருந்தாலும் கூட எஃப்ஐஸோட செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது இப்போ ஏற்கனவே அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து டவுன்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இப்போது இருப்பதாக நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையில 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை லைவ் அனலைஸ் பண்றோம் அதை நீங்க பார்க்கலாம் கேண்டில் ஃபார்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த உச்சத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஆனாலும் கூட அங்க ஒரு பியர் கேண்டில் ஃபார்மேஷன் வந்துருக்கு பார்க்கணும் ஆக இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,200 வலிமையாக தடுக்கப்பட்டு வருகிறத நம்ம இந்த வரைபடத்துல பார்க்கிறோம் பியர் கேண்டில் மூலமாக கீழே இறங்கி வரும்போது 17,800 மீண்டும் வலிமையான ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்